ஹரிவோம் மகாகாளி. திருவண்ணாமலையில் அருளாட்சி செய்து வருகிற அவதூதர் தொப்பியம்மாளுடைய தரிசன காட்சிகளை வீடியோ வடிவில் பார்த்து வரக்கூடிய அன்பர்களுக்கு ஓர் ஆச்சரிய வினா உண்டு. யாரையும் எதற்கும் மதிக்காத, யாரையும் எவரையும் ஏறெடுத்து பார்க்காத, எவருடைய அன்பையும் பக்தியையும் சர்வ அலட்சியமாக விலக்கி தள்ளிவிட்டு வேக நடை போடுகிற அந்த தொப்பியம்மா ஒரு இளைஞரின் முன்பாக கட்டுண்டு நிற்பதும், அந்த இளைஞருடைய அன்பிற்கு அத்தனை ஆசையாக பாசமாக பதிலுரைப்பதையும் கண்டு வியந்த அன்பர்கள் ஏராளம். சிலர் கேட்பாங்க, அது யாருங்க அந்த தொப்பியம்மாட்ட அந்த பச்சை சட்டை போட்ட பையன் போய் நின்னான்னா அந்த அம்மா அப்படி ஒரு முகத்தில் ஒரு சிரிப்பை பார்க்க முடியுது, அந்த பையன் கொடுக்குற கோயில் பிரசாதத்தை வாங்கி ஏற்றுக்கிறாங்க, அந்த பையன் நெற்றியில் விபூதி பூசுனா சம்மதிக்கிறாங்க, தலையில் பூ வைத்தால் சம்மதிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பிரசாதத்தை வாங்கி அந்த பையனுக்கு பூசி விட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, அந்த பையன் அந்த அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுகிறார், நமஸ்காரம் பண்ணுகிறார், இன்னும் எத்தனை விதமான வழிபாடுகளை தொப்பியம்மாவுக்கு அவர் செலுத்தினாலும் மனங்குளிர ஏற்றுக்கிறாங்களே, அது என்னங்க அர்த்தம்? யார் அந்த பையன்? யார் இந்த மணிமாறன் அப்படின்னு நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள்ட்டையோ கடைக்காரர்கள்ட்டையோ இந்த ஃபோட்டோவை காட்டி கேட்டிங்கன்னா, இவராங்க, இவர் வந்து இந்த கிரிவல பாதையில் இருக்கிறவங்க, முதியவர்கள், அப்புறம் யாராவது ஏழை எளியவர்கள், அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவி, அவங்களுக்கு ஏதேனும் அன்னாகார உதவி, அது மாதிரி யாராவது அனாதையாக இருந்து இறந்து போயிட்டாங்கன்னா அந்த உடம்பை அரசாங்க அனுமதியோடு எடுத்து கொண்டு போய் சவ அடக்கம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாருங்க அந்த புள்ள என்பதான அவர் குறித்த செய்திகளை யாருக்கும் கிடைத்துடும். மணிமாறன் என்பவர் ஒரு அபூர்வ பிறவி, இன்னும் சரியாக சொல்லணும்னா கோடியில் ஒருத்தன். நான் மணிமாறனோடு பல சந்தர்ப்பங்களில் மனம் விட்டு பேசியிருக்கிறேன். அவருடைய ஞான முதிர்ச்சியை கண்டு நான் மெய்சிலிர்த்து நின்றிருக்கிறேன். ஒரு 36 வயதில் இத்தனை ஒரு பெரிய ஒரு அகண்ட அனுபவங்களும், இத்தனை ஒரு பிரபஞ்சம் நிறைந்த ஒரு சக்தி வடிவங்களை தரிசிக்கக்கூடிய ஆற்றலோடு இந்த புள்ள இருக்கிறானேன்னு என் மனம் அப்படியே பெருமிதம் கொள்ளும். அவர்கிட்ட நான் கேட்டேன், அப்பாடி நீ எப்படிடா இந்த மாதிரி ஒரு நிலை உனக்கு ஏற்பட்டது, கிடைத்தது, எனக்கு என்ன நடந்ததுன்னு மறைக்காம சொல்லு அப்படின்னு நான் ஒரு சமயம் கேட்குற போது சொன்னாரு, சாமி நான் வந்து படித்தது 9வது தான், அதுக்கு மேலே பாஸ் ஆகலை, மனோநிலையில் என்னுடைய கவனம் முழுதும் பிறர் நலன் சார்ந்த ஒரு ஈடுபாடும் சிந்தனையும் என்ன அறியாமலே இருந்தது. ஒரு கஷ்டம்னு ஒருத்தவங்க ஒரு வலி வேதனையாக இருந்தால் என்ன அறியாமல் ஓடி போய் நின்று என்னங்க என்ன செய்து என்ன வேணும், உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு நான் தானாக கேட்குற ஒரு பாங்கு எனக்குள்ளே இருந்தது. அது என்னை வந்து ஒரு இடத்துல கட்டி உட்கார வைக்கலை. அதனால் படிப்பு இதெல்லாம் கவனம் இல்லாமல் வெளி சமூகத்தோடு நான் ரொம்ப சீக்கிரம் வந்து கலந்துட்டேன். என்னென்னமோ செஞ்சேன், எந்த வேலைகள் அது இது எதுவும் எல்லாம் அறையும் குறையுமா இருந்தது. ஆனால் சமூக பணி தான் எனக்கு ஏதோ ஒரு முன்ஜென்ம தொடர்பு போல், நீண்ட நெடிய அனுபவத்தோடு பிறந்தவனை போல் ரொம்ப சரியாகவும் எளிதாகவும் அதை என்னால் செயல்படுத்த முடிஞ்சது. இது மாதிரி செயல்படக்கூடிய காலகட்டத்தில் நான் ஒரு முறை காசி போகிறேன், அதுதான் முதல் முறையாகவும் நான் போகிறேன். அப்போ எனக்கு வந்து 21 வயது, கையில் கொஞ்சம் பணம் இருந்தது. அங்கே போய் என்ன செஞ்சேன், அனுதினமும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிப்பேன், அந்த காசி கரையில் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த துறவிகளுக்கு கொண்டு போய் அந்த சாப்பாடு பொட்டணத்தை கொடுத்துட்டு வருவேன். இது எனக்கு ரொம்பவும் மனசுக்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும், ஒரு வகையில் ஏதோ ஒரு பிடித்ததை செய்வது போல ஒரு திருப்தியும் கொடுத்தது.
அப்படி நான் கையில் இருக்கிற அந்த காசுக்கு தினமும் ரெண்டு ரெண்டு சப்பாத்தியோ ஒரு பொட்டணமாக கட்டி அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற பொழுது ஒரு இருட்டில் ஒரு ஓரமாக அந்த காசி கரையில் உட்கார்ந்துருக்கிற ஒரு அம்மா மட்டும் சாப்பாடு கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்லும். அந்த அம்மா உடம்பை சுற்றி ரொம்ப ஈ முக்கியம், அவங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துல எப்பயும் லேசாக இரத்தக்கரை இருக்கும். ஒரு 65 வயது மதிக்கத்தக்க அளவில் அந்த அம்மா இருந்தாங்க, ரொம்ப மெலிந்து போயிருந்தாங்க. அவங்க மீது நான் பரிதாபம் கொண்டு ஒரு முறைக்கு நாலு முறை சாப்பாடு வாங்கிக்கிங்க சாப்பிடுங்கன்னு நான் போய் கேட்பேன், சாப்பாடு வேணான்னு சொல்லுவாங்க. என்னுடைய பாங்கு நடைமுறையை பார்க்குற போது நான் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கிறத அங்கே இருக்கிற அனுபவம் வாய்ந்தவங்க ரொம்ப எளிதில் புரிந்து கொண்டு பலரும் என்னிட்ட தமிழில் பேசுவாங்க. என்ன காரணம்னா அங்கே இருக்கிற சாதுக்களுக்கே மிக சாதாரணமாக 5-6 மொழி பேச தெரியும். எல்லா தேசத்து மக்களும் வந்து போகிற இடங்கிறதுனால மொழி பழக்கம் அங்கே ரொம்ப சகஜம், பேசுகிறத புரிந்து கொள்ள முடியும். அது மாதிரி அந்த அம்மா ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இப்படி சாப்பாடு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாங்க, தமிழில் பேசுனாங்க. எனக்கு நீ வந்து சாப்பாடு வேணுமான்னு தினமும் கேட்குற, நான் வேண்டான்னு சொல்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, அதை நீ மறுக்காமல் செய்வியா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து உதவி செய்வதற்கே பிறந்தவன் போல ஒரு உள்ளுணர்வு என்னை உந்தி தள்ளி கொண்டிருக்கிற ஒரு காலம். சொல்லுங்க சொல்லுங்கம்மா, நான் கண்டிப்பாக செய்கிறேம்மா, எனக்கு என்ன உதவி வேணுமா? உங்களுக்கு சாப்பாடு இது சப்பாத்தி இல்லாமல் வேற அரிசி சாதம் வேணுமா, இல்லை வேறு ஏதாவது இனிப்பு வேணுமா அப்படின்னு நான் ஒரு தவிப்பில் அவங்க ஏதோ கேட்க போகிறாங்க, அதை நம்ம வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக மிகுந்த ஆர்வமாக சொல்லுங்கம்மான்னு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு தாசிப்பா, என்னுடைய காலம் முடிய போகுது, எனக்கு வந்து பெருநோய் வந்துட்டு நான் உட்கார்ந்துருக்கிற இடத்துல ரத்தம் ஊற்றுது பார்த்தியா, அது இப்போ கொஞ்ச காலமாக கர்ப்பவாசல் வழியாக ரத்தம் கசிந்துக்கிட்டு இருக்கு, உயிர் வெளியே போய்கிட்டிருக்கு. ஒரு நாள் இந்த இடத்துல ஜீவனற்று என் உடல் தான் கிடக்கும். ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னா இந்த உடம்பை யாராவது எடுத்து அடக்கம் பண்ணணும், எனக்கு நீ மகனாக இருந்து செய்வியா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு கணம் எனக்கு அப்படியே ஒரு இடி மின்னல் ரெண்டும் கலந்த உணர்வோடு கண்கள் அப்படி ஒரு இருட்டு இருட்டி திரும்ப வெளிச்சம் அடைந்தது. எனக்கு இது இந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தையை முதல் முறையாக என் வாழ்க்கையில் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி சமூக சேவைங்கிறது சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்குறேன், டீ வாங்கி கொடுத்துருக்குறேன், துணி வாங்கி கொடுத்துருக்குறேன், ஓட ஒடியார உடல் உழைப்பு செய்திருக்கிறேன். இப்படி வந்து ஒரு நிலையை நான் எதிர்கொள்ளலை. அம்மா எனக்கு செய்கிறம்மா, கண்டிப்பாக செய்கிறம்மா, எனக்கு என்ன நான் என்ன செய்யணுமான்னு கேட்டேன். என் கையில் நீ 1 ரூபா காசு கொடு, உன் கையால் 1 பிடி மண்ணு கொடு, 1 பிடியா எள்ளு கொடு அப்படின்னாங்க. இந்த 1 ரூபா காசை வாங்கும்போது ஒரு வாக்கியம் சொன்னாங்க, 1 பிடி மண்ணு வாங்கும்போது நீ இந்த மண்ணு தான் என் கருவில் வந்தவன்னு இப்போ சம்மதம் ஆயிட்டுப்பா, இந்த எள்ளு தான் நமக்கு 2 பேருக்கும் உள்ள பந்தம், நீ எனக்கு புள்ள, இந்த காரியம் செய்வதற்கு இதுதான் ஒரு சம்பிரதாய ஒப்பந்தம், அதே மாதிரி நான் உனக்கு 1 ரூபா காசு தரேன், 1 பிடி மண் தரேன், 1 பிடி எள்ளு தரேன், நீ வாங்கிக்க. இந்த செயல்கள் நடைபெறுகிறது.
இந்த ரெண்டு எள்ளு மண்ணு ரெண்டையும் மணிமாறன்ட்ட கொடுக்குறாங்க. இதை நீ ஒரு துணியில் கட்டி வச்சிக்க, என்னுடைய ஆவி பிரிஞ்சதும் இந்த உடம்பை நீ தூக்கி கொண்டு போய் இங்கே கங்கை கரையில் எரியுது பார், இதில் ஒரு இடத்துல வச்சு உன் கையால் கொல்லி போட்டு எரிய விட்டு அதில் இந்த பந்தமாக கொடுத்துருக்கிறனே முத்திரைகள், இந்த காசு மண்ணு எள்ளு மூணையும் முடித்து கொடுத்து வச்சிருக்கிறியே, இதை அந்த அக்னியில் செலுத்து, கங்கையில் தலை முழுவு, அந்த ஒரு சேவையை எனக்கு பண்ணு, இந்த ஒரு தொண்டை எனக்கு பண்ணு, உனக்கு மகா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு அந்த தாய் எனக்கு சொன்னாங்க ஐயா. அதை நான் வந்து இது என்ன ஒரு பெரிய பிரமாதம், என காசியில் 83 சுடுகாடு இருக்கு, எந்த கணத்தில் எந்த திசையில் திரும்பினாலும் இந்த அக்னியை நம்ம பார்த்துட முடியும், கங்கை கரையில் இந்த ஒரு அந்திம காரியங்களை அனுதினமும் கண்டிட முடியும், இது அங்கே நம்ம ஊர்கள் மாதிரி ஏதோ ஒன்று அரிது அப்படி இல்லை, அங்கு வந்து நொடிதோறும் நிமிடந்தோறும் நடந்து கொண்டிருக்கிற பிரதான சடங்கே இதுதான், யாருக்கும் யாருக்கும் என்னன்னே தெரியாது, அப்படியே சங்குவதும் பாடைகள் மிதந்து போய்கிட்டு இருக்கும், சுமந்து கொண்டு வந்து கொண்டிருப்பார்கள், அது ஒரு வகையில் அணையா மயானம், எப்பொழுதும் அக்னி கனண்டு கொண்டிருக்கிற அந்த பூமி. சரி, இந்த ஊரில் இந்த சேவையை நம்ம செய்ததா இருக்கட்டுமேனு நினச்சி அவர்கள் யாருமற்று யாருடைய உறவோ பந்தமோ இல்லாமல் எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களுக்கு ஒரு பெரும் நோய், எய்ட்ஸ்னு சொல்கிறோமே, அந்த நோய் பாதிக்கப்பட்டுட்டு அதனால் அவரை வந்து பராமரிப்பாரும் பக்கத்தில் இல்லை, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அந்த தாய் கூப்பிட்டு நீ எனக்கு புள்ளடான்னு சொல்லிட்டா, நான் என்ன செய்ய முடியும், அந்த வயசில் ஒரு அசட்டு துணிச்சல், அந்த காசியில் இருந்த 10 நாளில் அரகுறை ஹிந்தி கற்றுக்கிட்டதும் பார்க்குற 10 பேரை பார்த்து நமஸ்தே ஜீன்னு சொல்லி அவர்கள் நமஸ்தே போடுவோம், அந்த ஊரே எனக்கு ஒரு சொந்தம் மாதிரி, சகல சுதந்திர உணர்வோடு இது என்னடா பெரிய பிரமாதம்னு அந்த அம்மா சொன்ன மாதிரி மரணித்தாங்க. நான் எடுத்தையா எடுத்து கொண்டு போய் வச்சு கொல்லி வச்சு எரிய ஊட்டிட்டேன், அவர்கள் சொன்ன சடங்கை செய்தேன், கங்கையில் தலை முழுகினேன், எங்கேருந்தோ ஒரு கும்பல் வந்தது, மிக ஆக்ரோஷமாக ஹிந்தியில் என்னை பார்த்து கண்ணாம்பண்ணான்னு திட்டுறான். அந்த காசியில் இப்போ அந்த நடைமுறை இல்லை, அந்த காலகட்டத்தில் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மோசமான நடைமுறை இருந்தது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஊருக்கு ஒரு தாதாக்கள்னு ஒரு இனம் இருக்கு இல்லையா, பணம் எப்போ சாவும் அது எப்போ நமக்கு காசாகும்னு காத்திருக்கக்கூடிய பிணந்தின்லி கழுகுகள் வந்து மானுட பிரிவுலையும் இருக்கிறாங்க. மனுஷனாக பிறந்தாலும் கழுகுகளாக நாய் நரிகளாக வாழ்கிறவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். அப்படி அந்த காசிலையும் சில ரவுடி குழுக்கள் இருக்கு, அவங்க என்ன செய்வாங்க, இந்த அனாதையாக இறந்து விட்ட பிணங்களை ஒரு பாடகட்டி தூக்கிப்பாங்க, தூக்கிக்கிட்டு காசியினுடைய கடத்தெரு பகுதிக்கு போவாங்க, போய் இந்த மாதிரி இறந்து போயிட்டாருப்பா, ஒரு சவாடக்கம் பண்ணணும், செலவுக்கு பணம் கொடு அப்படின்னு கேட்பாங்க. இப்படி கடை கடை காசு கேட்பாங்க. அந்த காசை கொடுக்க தவறினாலோ அல்லது கேட்குற காசை கொடுக்கலனாலோ அந்த கடை வாசலில் அந்த சவத்தை வச்சுருவான், வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு மிரட்டல் தொழிலை அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் தாதாக்கள் செய்யக்கூடியது வழக்கம். அதனால் இந்த அநாத பிணங்கள் அப்படின்னாக்க அதை ஒரு நல்ல நோக்கத்திற்கோ சமூக நோக்கத்திற்காக ஒரு சேவையாக கூட நல்லோர்கள் ஈடுபடுறது ரொம்ப கஷ்டம். வீண் வம்பு விளக்கி எதுக்கு வாங்கணும்னு விலகி போகிற ஒரு நடைமுறை அங்கே இருந்திருக்கு. இது எதுவுமே தெரியாமல் நான் பாட்டுக்கு இந்த அம்மாட்ட கொடுத்த சத்தியத்துக்கு கட்டுண்டு அந்த அம்மாவை எடுத்து நான் கொல்லி வச்ச உடனே நமக்கு இருந்த ஒரு வியாபாரத்தை ஒரு சவத்தை இவன் எடுத்துட்டான்,
இவன் ஏதோ வெளியூர்லேருந்து வந்த புதுசாக கடை திறந்துட்டானோங்கிற மாதிரி என்னை சூழ்ந்து கண்ணாமண்ணு திட்ட ஒருத்தன் ஒரு பெரிய விறகு கட்டை எடுத்து அடிச்சிட்டாயா பின்மண்டையில். இத்தனை வருஷம் 16 வருடங்கள் ஆன பிறகும் கூட இன்னைக்கு நான் தலையில் மொட்டை அடித்தேன்னா அன்னைக்கு அந்த அடிபட்ட அந்த காயம் தழும்பு அந்த தடிப்பு இன்னைக்கு இருக்கு. அந்த அடித்த வேகத்தில் தலை கிருகிருத்து மயக்கமாகி அந்த கங்கை படித்துறையில் சரிஞ்சு விழுந்து படியில் உருண்டு தண்ணிக்கு முன்னாடி கடைசி படியில் வந்து நின்று இருக்கிறேன். ரத்தம் கடுமையாக வெளியேறியிருக்கு. செத்துட்டேன்னு நினச்சி போயிட்டானுங்க. மயங்கி கிடக்கிற மணிமாறனை தெய்வம் வந்து கண்விழிக்க வைக்குது. எப்படி வைக்குது? மிகப்பெரிய குருநாதர்களுக்கு சீடர்களாக இருப்பவர்களை குருபாயின்னு கூப்பிடுவது வழக்கம். அப்படி ஒரு உன்னத குருபாய் அந்த கங்கை கரையில் நடை போடுகிறார். மயங்கி கிடக்கிற மணிமாறனை பார்க்கிறார். நடந்த நிகழ்வுகள் அவருடைய தவத்தினால் அனுமானிக்க முடியுது. சட்டுன்னு கைத்தட்டி 4 ஏவல் ஆட்களை கூப்பிடுறார். அந்த வந்திருக்கிற அந்த குருபாய் ஒரு மாபெரும் அகோரி பாபாவினுடைய சீடர். அதனால் அவருடைய சொல்லுக்கு அருகில் இருக்கிறவங்க பணிவு காட்டுவாங்க. இந்தியில் சொல்கிறார், இவனை தூக்கு பாபாட்ட கொண்டு வா அப்படிங்கிறார். மயங்கி கிடக்கிற மணிமாறனை ஒரு சவம் போல பாடையில் சுமப்பது போல 4 சேர்ந்து சுமந்து கொண்டு போய் வெளி உலகத்துக்கு இதுவரை தன் முகம் காட்டாத மாபெரும் தவ வலிமையோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உயர்ந்த உன்னத அகோரி பாபாவினுடைய பாதத்தில் கொண்டு போய் மயங்கி கிடக்கிற மணிமாறனை கிடத்துறாங்க. அவர் வந்து மணிமாறனை கூர்ந்து பார்க்கிறார், நாடி தொட்டு பார்க்கிறார். அருகில் இருக்கிற கலையத்திலிருந்து தீர்த்தத்தை எடுத்து அந்த மகாகுரு மணிமாறனுடைய முகத்தில் பொழிச்சுன்னு அடிக்கிறார். மணிமாறனுடைய கண்கள் விரியுது. கையோடு மணிமாறனோட பின்தலையில் இருக்கிற பெரிய காயத்தில் ஒரு விதமான பச்சலை மருந்தை செலுத்துகிறாரு. தலைக்கு கட்டு போட சொல்கிறாரு. 2 ஓய்வுக்கு பிறகு மணிமாறன் பரிபூர்ண குணம் தெளிவு கிடைக்குது. அப்போது தன்னை காப்பாற்றிய அந்த குருவினுடைய தரிசனத்தை மணிமாறன் இன்றைக்கு நினைத்தாலும் ஒருவித சிலிர்ப்போடையும் பிரமிப்போடையும் தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் குருநாதரை முதல் முதலாக சந்திக்கிற போது அவருக்கு 91 இருக்கும். ஒளிபுரிந்திய கண்கள், நீண்டு பெருத்து தரையோடு தரையாக இழைந்து கொண்டிருக்கிற ஜடாமுடிகள், தொப்புளுக்கும் தாண்டி நீண்டு கிடக்கிற தாடி மயிர்கள், ஒரு பெரும் பழுத்த பழம், அப்படியே ஜோதி வடிவம், கைவிரல்களில் இருக்கிற நகங்கள்லாம் அப்படியே நீண்டு கிடக்குது. சுவாமிகள் வந்து ஒரு மெல்லிய புன்னகையோடு என்னட்ட சொல்கிறாங்க, நான் எனக்கு தமிழ்தான் தெரியுங்கிறத அவங்க அறிந்து கொண்டு அவங்க தமிழில் பேசுகிறாங்க. அவங்களுக்கு பழமொழி தெரியுது. டேய், நீ வந்து மயங்கி கிடந்த இன்னும் 2 கழித்து உன்னை பார்த்துருந்தான்னா நீ சவமாயிருப்ப. அதுக்கப்புறம் என்ன, யாராவது ஒருத்தன் எட்டி உதைச்சா உன் உடல் கங்கையில் மிதந்து கிடந்திருக்கும். நீ இந்த ஊரில் நீ ஒரு அநாத பிணம் அப்படின்னு சொல்லி சிரித்தார். இப்போ நீ எதுக்கு இங்கே வந்திருக்கிற? ஏன் உனக்கு இது நடந்தது? எல்லாம் ரொம்ப சூட்சமமானது. நாளைக்கு உனக்கு அதுக்கான விடை தெரியும் அப்படின்னு சொல்லிறார். அதோடு அந்த சந்திப்பு முடியுது. மறுநாள் சீடர்கள் அவரை திரும்ப குரு விட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. குரு ஓர் நடு இரவு அர்ச்சந்திர மயானத்துக்கு தன் படைகளோடு மணிமாறனையும் அழைத்து கொண்டு வருகிறார். வருகிற போது மணிமாறன் உடம்புல கோமணம் மட்டும் இருக்கு. மயானத்துக்கு வந்த பிறகு அந்த கோமணத்தையும் அகற்றி எரிய சொல்கிறார்கள். உடலெங்கும் அந்த மயானத்தில் குவிந்து கிடக்கிற அந்த சுடுகாட்டு சாம்பலை எடுத்து பூசுகிறார்கள். தலைக்கு முட்டையடிக்கப்படுது.
கங்கையில் அவரை பலமுறை முக்கி எடுத்து குரு அவருக்கு மணிமாறன் தலையில் தனது பாதங்களை பதித்து தீட்சை தருகிறார். நீ சிவகர்மயோகி என்கிற தீட்சை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்ம வினையால் பாதிக்கப்பட்டவனின் கர்மத்தை நீக்க வந்தவன் நீ. நீ ஒரு கர்மயோகி. அனாதையாக விடைபெற வேண்டிய தாய்க்கு நீ ஒரு தர்மத்தின்படி ஒரு பிள்ளையாக ஒரு தினம் பொறுப்பேற்று அவளுக்கான ஈம காரியங்களை செய்து நிறைவேற்றி அவளை நற்கதி செய்ய வைத்தாயோ, அந்த பணிதான் இன்றிலிருந்து நீ 16 வருடம் செய்யணும். உனக்கு மரணம் சம்பவித்த மரணத்தை தடுத்தாட்கொண்டு உனக்கு வாழ்வு நீட்டித்ததற்கு கைமாறு நீ செய்ய வேண்டிய பணி. இங்கெல்லாம் யாருமற்ற அனாதைகளாக ஆத்ம பிரிந்த உடல்கள் கிடக்கிறதோ, அந்த உடல்களுக்கு நீனே எழுதப்படாத வயிற்றில் பிறக்காத ஓர் பிள்ளையாக இருந்து அவர்களுடைய இறுதி காரியத்தை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் உனக்கு நான் வழங்குகிறேன், ஆணையிடுகிறேன். இந்த 16 வருடத்திலையும் நீ அனுதினமும் வாழ்கிற முறை ஒரு பிச்சைக்காரனாக வாழணும், ஒரு பரதேசியாக வாழணும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு இடத்துல 1 ரூபாயாவது கையேந்தி பிச்சை எடுத்து விட வேண்டும். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய ஆகாரத்தில் 1 கவளம் பிச்சை சோறு இருக்கணும். இதெல்லாம் நீ செய்யணும். இதுதான் இந்த தீட்சைக்கு நீ கட்டுப்படுகிற வித்தைகள். இதுபடி நீ செய்ய தொடங்கு. உனக்கு என்ன வேணும்? செல்வம், செல்வாக்கு, சிறப்பு, புகழ், பேரு எல்லாம் கிடைக்கும். எல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பேன். அது எல்லாம் நீ அப்படியே தட்டி உதறிட்டு நீ போயிட்டே இருப்ப. நீ எப்படி போனாலும் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும். உன்னுடைய தேவைகள் எதுவோ எல்லாம் நினைத்த மாத்திரத்தில் குரு கொடுப்பான். இந்த தெய்வசக்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் இருந்தும் இல்லாதவனைப் போல உன்னுடைய மனம் இருக்க வேண்டும். மனம் கெட்டுவிடக்கூடாது. மணிமாறனை நோக்கி செல்வம் வருகிறது, செல்வாக்கு வருது, பேர் வருது, புகழ் வருது. இதுவரைக்கும் 4 இடங்களில் கௌரவ டாக்டர் பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மணிமாறனுக்கு எந்த விதமான பற்றையும் உள்ளார அவர் கொண்டாடக்கூடிய நிலை இல்லை. அது குரு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அவர் எண்ணுகிறது, நாடுவது எல்லாம் கன நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, கடந்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு அற்புத ஒரு தொடக்கம் ஒரு வாழ்க்கையில் 21 வயதில் நடக்குது. அதன் பிறகு சில பல விஷயங்கள் அவர் செய்கிறார். எல்லாம் அவரை திரும்ப திரும்ப சமூக பணி சார்ந்தே திருப்பி விடுது. தொழில் வச்சு பார்க்குறார், பனியன் தொழில் பிஸ்னஸ் பண்ணி பார்க்குறார், திருப்பூரில் போய் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறார். எல்லாம் அவரை திரும்ப திரும்ப திசை திருப்பி அவருடைய பயணம் வாழ்க்கைன்னு இதில் அனுப்புது. மணிமாறன் வந்து அகோரி பாபாவுடைய சித்துக்கள் சித்த வல்லமைகளை கேள்விப்பட்டிருக்கிறார், 1-2 கண்டும் கழித்திருக்கிறார். நினைத்த மாத்திரத்தில் கையை மூடி கையை திறந்தால் என்ன வேணுமோ அது கைக்கு வந்த மாதிரியான சித்துக்களெல்லாம் சகஜமாக செய்திருக்கிறார். இதெல்லாம் வந்து எல்லாரும் செய்கிறது தானேங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் மனசில் எழுந்திருக்கிற நேரத்தில் ஒரு முறை என்ன செஞ்சிருக்கிறாரு, அவருக்கு வந்து சாப்பாடு வந்து சீடர்களை தான் சமைச்சு கொடுக்கணும், அது வந்து பிறர் கண்படாமல் நடக்கணும், ரொம்ப பவித்திரமாக நடக்கணும், ரகசியமாக நடக்கணும். அந்த குருவை சந்திப்பது, பேசுவது, அவருடைய ஆசையை பெறுவது எல்லாமே ரொம்ப ஒரு ராஜாங்க பரிபாலனம் போல. நினைத்த மாத்திரத்தில் எதுவும் நடந்துடாது. இப்போ நீங்கள் போய் ஒரு பிரதம மந்திரியை பார்க்கணும்னா எத்தனை படிநிலை இருக்குது, அது மாதிரி அங்கே படிநிலைகள் இருக்கிறது. சில பல நேரங்களில் இந்த குரு மணிமாறனை ஒரு பிரதான சீடர் போல கையை பிடித்து கொண்டு அழைத்து செல்வதும் நடப்பதும் அவரோடு சில சூட்சமமான விஷயங்களை பேசுவதும் என்கிற அனுபவங்களை வயதில் சிறிய மணிமாறனுக்கும் அவர் வழங்கியிருக்கிறார். அப்படி ஒரு முறை என்ன பண்ணியிருக்கிறார், குருவிட்ட என்ன வல்லமை இருக்குது, இன்னும் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஆசை, ஒரு சிறுபிள்ளைத்தனமான குணம்
மணிமாறனுக்கு இருக்கு. ரெண்டொரு சீடர்களோடு கங்கைக்கரை பக்கம் போய் கீழே உட்காந்து அந்த தண்ணீரில் ஒரு முக்கு முக்கி வயிற்றில் இருந்த குடல் பகுதியை கீழே இறக்கி எடுத்து கையில் காட்டியிருக்கிறார். காட்டிட்டு திரும்ப அதே குடல் பகுதியை திரும்பவும் மலவாய் வழியாக உள்ளே திணித்து கொண்டாராம். இது வந்து வீர பிரம்மேந்திரர் வந்து பிரம்மஞானி, ஆந்திர தேசத்தில் வாழ்ந்தவர். அவருடைய அருளாட்சி இன்று நடைபெறுது. அவர் வந்து ஒரு அரச சபையில் ஒரு இஸ்லாமிய அரசர் வந்து உங்களுடைய வல்லமையை பார்க்கணும், குதிரையோட வயிற்றில் சினக்குதிரையோட வயிற்றில் இருக்கிற குட்டி ஆனா பெண்ணான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தேவலை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறத இந்த சபை நம்புறது மாதிரி வயிற்றிலேருந்து அந்த குட்டியை எடுத்து காட்டிட்டு உள்ளே வச்சிட்டிங்கன்னா சரிதான், ஆனால் நீங்கள் அப்படி செய்கிற போது ஒரு சொட்டு ரத்தம் வரப்படாது, குதிரை சாகப்படாது, குட்டி சாகப்படாதுன்னு சொல்கிறான். குதிரை ஒரு திரையை கட்ட சொல்லி அந்த குதிரையின் வயிற்றில் இருக்கிற குட்டியை எடுத்து காட்டி மீண்டும் அந்த குட்டியை அதனுடைய வயிற்றுக்கே செலுத்தினார்னு அவருடைய வரலாற்றில் இருக்குது. அது மாதிரி மணிமாறனுடைய பிரதான குரு, முதன்மை குரு, முதல் குரு அந்த அகோரி பாபா செய்து காட்டியிருக்கிறார். என் குரு எனக்கு சில மந்திர உபதேசங்கள் செய்து கொடுத்திருக்கிறார், சில சித்துக்களை கற்றுத்தந்திருக்கிறார். ஆனால் எல்லாத்துக்கும் பெரும் நிபந்தனைகள் இருக்குது, நான் எளிதில் எதுவும் கையாள முடியாது. மணிமாறன்கிட்ட பேசுகிற போது இது மாதிரியான அனாதை சபம் என்றோ உடல் என்றோ பிரேதம் என்றோ பிணம் என்றோ அவர் உச்சரிக்கிறதே கிடையாது. நீங்கள் எப்போ எந்த கணத்தில் பேசினாலும் சிவப்பிரசாதம்னு சொல்லுவார். இதுவரைக்கும் 1985 பிரசாதங்கள் சிவபாதத்தில் நான் வைத்திருக்கிறேன். ஒரு பெரிய பாக்கியத்தை எனக்கு பகவான் வழங்கியிருக்கிறான். இது வந்து ஒரு மகத்தான ஒரு சேவை செய்கிற இந்த பாக்கியம் எனக்கு கொடுத்துருக்கிறான் சாமி, எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது அப்படின்னு ஒரு அதை ஒரு பெருமை பெங்க அதை ஒரு மன நிறைவோடு தான் மணிமாறன் குறிப்பிடுகிறார். மணிமாறனுடைய இந்த 16 ஆண்டுகால தவங்கிறது வருகிற 5/7/2023 பரிபூர்ணமாக பூர்த்தி ஆகுது. எப்படி மணிமாறா உங்கள் குரு வந்து உன்னிட்ட ஃபோனில் பேசுவாங்களா, நேரில் எப்படி நடந்துப்பாங்க, நீ அவங்களுடைய ஃபோட்டோ ஏதாவது வச்சுருக்கியா, அது ஏதாவது காட்ட முடியுமா, அவங்களுடைய ஒரிஜினல் பேர் என்ன, இப்படியெல்லாம் நான் சிறு பிள்ளையாக அவரிடம் கேள்வி கேட்கிற போதெல்லாம் சொல்வார். இதுவரைக்கும் எங்களுடைய அந்த குரு பாரம்பரியத்தில் உள்ள சீடர்கள் அவரை நேரில் தரிசனம் பண்ணியிருக்கிறோம், அவரை பார்க்குறோம், பழகிறோம். அவர் எதன் பொருட்டும் எதற்காகவும் எந்த ஒரு இடத்திலும் தன்னுடைய தோற்றத்தை பதிவு செய்வதே கிடையாது. நாங்கள் யாரும் அப்படி அவருடைய முகத்தை சமூகத்தில் பதிவிக்கவும் முடியாது, ஏன்னா அது அவர் விரும்பலை. என்னுடைய உண்மை பெயர் சீடர்களுக்கு தான் தெரிய வேண்டும், சமூகத்துக்கு தெரிய வேண்டியதில்லை. சாமானிய ஜனங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத செய்தி. என்னுடைய பேரோ படமோ யாருக்கும் கொடுக்காத, இது குரு சொல்கிறார். இப்படி குரு உங்களை வந்து நான் யார்ட்டையாவது சொல்லணும்னா ஏதாவது ஒரு பேரை சொல்லணும்ல, அகோரி பாபான்னு சொல்லு, அது போதும், அதுக்கு மேலே வேறு எதுவும் சொல்லாத. அதிகமாக நான் அழுத்தி கேட்ட பிறகு தான் அவருடைய தோற்றத்தை மணிமாறனிடம் வர்ணித்தார். நிர்வாண கோலத்தில் நீண்ட ஜடாமுடியோடு ஒளிபுரிந்திய கண்களோடு 107 வயதில் இன்றைக்கும் திடமாக நடந்து போகிற வலுவோடு இருக்கிறாருங்க. பெரும் சித்த வல்லமைகளோடு இருக்கக்கூடியவர். எண்ணியதே எண்ணிய கணத்தில் அப்படி சுண்டுனா கையில் காட்ட முடியும் அவரால். அத்தனை பெரிய ஆற்றல்கள் உண்டு. அப்படியா, நீ ஃபோனில் பேசுவியா? நான் பேச முடியாது, அதுக்கு ஒரு மந்திர உபதேசம் எனக்கு கொடுத்துருக்கிறார். நீ என்னோட எப்போ பேசணும்னு நீ நினைத்தாலும் இந்த மந்திரத்தை ஒரு நாள் முழுதும் உச்சரிக்கணும். நீ உச்சரிக்க தொடங்கியதும் எனக்கு தெரிந்துவிடும், எனக்கு எப்போ தோணுதோ அப்போ உன்னோட பேசுவேன். நான் அப்படி உச்சரித்தேன்னா ஒரு நாளுக்குள்ளே எனக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் கால் இந்த பதிவு செய்யப்பட்ட நம்பராக இருக்காது, புது நம்பராக இருக்கும். எடுத்து அங்கே இருக்கிற குருபாய்களில் யாராவது ஒருத்தர்
பாபா பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு நிமிடத்துலேருந்து ஒரு 3 நிமிடத்துக்குள்ள என்ன நடக்குது, என்ன செய்கிற, என்ன ஆச்சு பாபா, இந்த மாதிரி எனக்கு ஒரு மன அழுத்தமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, எல்லாம் சரியாக போயிடும், உன்னிட்ட தான் நான் கொடுத்த பச்சில் இருக்க உபதி இருக்க அதை பயன்படுத்து அப்படின்னு எனக்கு பாபா ஏற்கனவே பயிற்றுவித்த சில சித்த முறைகள், மந்திர உச்சாடனங்கள், சில தவ அமைப்புகளை நினைவுபடுத்தி இதை இப்போது பிரயோகம் செய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. அவங்க நம்மளை பார்க்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் கால் வரும், உன்னுடைய ஆதார் நம்பர் அனுப்பு, இத்தனாந்தேதி உனக்கு டிக்கெட் போடப்படும், நீ வந்து காசி வர வேண்டியிருக்கு, இந்த இடத்துல பாபா உன்னை சந்திக்க இருக்கிறாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசுவாங்க. அவங்க கேட்குற டீட்டெயில், ஆதார் நம்பர், அது இது எதா கேட்டாங்கன்னா அதை நான் அனுப்புவேன், எனக்கு டிக்கெட் போட்டு வரும், நான் அது விமானத்துலேயோ ரயில்லையோ அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி என்னை அவங்க கூப்பிடுவாங்க. அப்படி தான் நான் அவர்களை சந்தித்திருக்கிறேன். நான் அவர்களை சந்திப்பதற்கான அனைத்து செலவுகளையும் என் குரு செய்வார். உருவழி பாதை தான். நாம் அவரை சந்திக்கணும்னாலும் மனசில் தான் பிரார்த்தனை பண்ணணும், அவரோட பேசணும்னாலும் மனசில் தான் பிரார்த்தனை பண்ணணும். அந்த பிரார்த்தனை நிஜமாகிவிடும். சமீபத்தில் இப்போ ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக மணிமாறன் காசி பயணம் மேற்கொண்டு அவருடைய குருவை 107 வயதில் தவகோலம் பூண்டிருக்கிற அந்த அகோரி பாபா சென்று தரிசிக்கிறார். உன்னுடைய 16 ஆண்டுகால தவ வாழ்க்கையில், பிரம்மச்சரிய வாழ்க்கையில் தவநெறி தவறாமல் நீ வாழ்ந்து வந்து கொண்டிருப்பதை மெச்சி இந்த முத்திரையை உன்னுடைய முகத்தில் நான் பதிக்கிறேன். இது வந்து உனக்குள் உடலுக்குள் இருந்து உன்னை வந்து என்றென்றும் ஒரு ஒளி வீசி புடம்போட்ட தங்கமாக மேலும் மெருகற்றக்கூடியது. இது இந்த உடல் இருக்கும் வரை இந்த முத்திரை அழியாது அப்படின்னு ஒரு முத்திரையை பதித்திருக்கிறாங்க. அந்த முத்திரையை குறித்து நான் மணிமாறன்ட்ட அது என்னையா புருவ மத்தியிலன்னு கேட்ட பொழுது முதல்ல தயங்கினார். அது உங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன்னார். முதலில் அந்த முத்திரையினுடைய நுணுக்கங்களை ரொம்ப ரசனையாக என்னிடம் சொன்னார். ஆனால் இதை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். இருந்தும் அதிலிருந்து ஒரு பகுதியை, ஒரு முத்திரை உன் முகத்தில் பதிக்கப்பட்டதுங்கிறத சொல்லலாம்ப்பா, அதில் ஒன்றும் தோஷம் இல்லை அப்படின்னு மணிமாறனுடைய சம்மதத்தை பெற்றுக்கொண்டு அதை நான் இப்போ விளக்கம் கொடுத்துருக்கிறேன். இந்த 16 ஆண்டுகளுக்கு பிறகு, பூர்த்தியான பிறகு என்னப்பா செய்ய போகிற, அதன் பிறகு 1 ஆண்டு காலம் அந்நியாச வாழ்க்கைன்னு கொடுப்பாங்க சாமி. அந்த காலம் என்பது நம் சுயமாக சிந்திக்கிற காலம். இப்போ நாம் இதுவும் சிந்திக்க முடியாது. குரு கட்டளைப்படி தான் என் வாழ்க்கை 16 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கு. அவர் சொன்ன வாக்கும் பழித்து விட்டது. எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பேன்னர். எனக்கு இன்றைக்கு தெரியாத பெரிய மனிதர்களே கிடையாது. எனக்கு தேவையான பொருள் இருக்குது, செல்வம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது. ஏன் சில படிக்காத எனக்கு டாக்டர் பட்டம் கூட கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் வாங்கி ஒரு ஓரமாக வச்சிருக்கிறேன். எனக்கு ஏராள விருதுகள் கொடுத்துருக்குறாங்க. பல மாநில அரசுகள், பல முதலமைச்சர்கள் கையால் இந்தியாவில் பல மாநிலங்களில் நான் விருது வாங்கியிருக்கிறேன். பெருங்கௌரவங்கள் கிடைத்திருக்கிறது. ஆனால் அது எல்லாம் என் குரு போட்ட பிச்சை, என் குரு காணிக்க. எனக்குன்னு எதுவும் கிடையாது. நான் ஒரு பிச்சைக்காரன் சாமி, எல்லாம் என் வாழ்க்கையில் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ ஒரு பிச்சைக்காரனாக வாழணும்னு சொன்னாரே, மனமும் உடலும் உயிரும் அப்படி தான் உணருது, அப்படி தான் வாழ்கிறேன், எனக்கு என்ன இருக்குது சொல்லுங்க அப்படின்னு உணர்வு பொங்க பேசுகிறார் மணிமாறன். முதல் நிலையில் குருநாதர் கொடுத்த அந்த தீட்சை பரிபூர்ணமாக நிறைவு பெறுது. அதன் பிறகு அந்த அந்நியாச காலம் அப்படிங்கிற காலத்தில் அவர் எப்படி வேணாலும் முடிவெடுக்கலாம். இனி சந்நியாசம் வேணாம், நான் ஒரு குடும்பஸ்தனாக மாறுறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடலாம். நீ என்னப்பா முடிவெடுக்கிற, அது என்ன முடிவுன்னு இப்போ தெரியாது சாமி. அந்த காலம் வந்த பிறகுதான் அதுக்கான மனோநிலைகள் எனக்கு உருவாகும். எது உனக்கு முன்பாக பயணிக்க போகிற பாதைங்கிறது அன்னைக்கு தான் அந்த கண்ணு திறக்கும். அது எப்படி இருந்தால் என்ன,
எப்படி இருந்தாலும் அதுக்கான வழிவகைகளை, அதுக்கான ஆதாரத்தை கொடுக்க போகிறது குரு தானே. நம்ம கையில் என்ன இருக்குது? இந்த பாதையில் போடான்னு சொன்னால் அந்த பாதையில் போவேன். இல்லைடா நீ மறுபடியும் இந்த பாதைக்கே வா, மறுபடியும் உனக்கு ஒரு 16 வருஷம் தீட்சை தர்றேன், அந்த 16 வருஷத்தை பூர்த்தி பண்ணுன்னு சொல்லலாம். என்னுடைய குரு கொடுக்குற அந்த தீட்சை முறை 8, 16, 21, 48 48 வருஷம் தீட்சை தரண்டா, இன்னும் 48 ஆண்டு, இன்னும் 48 வருஷம் இந்த பூமியில் இந்த தொண்டை செய்து நீ வந்து சேருன்னு சொல்லிட்டு போகலாம். என்னவோ நமக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது, நாம் எதுக்கு முன்னரே திட்டமிடணும், எதுவும் வேண்டாம், இப்படியே இருக்கும். அன்னைக்கு அன்னன்னைக்கு நடக்கிறது அன்னன்னைக்கு தான் தெரியும், அதுபடி நாமும் இருப்போம் அப்படின்னு ரொம்ப இயல்பாக தன் எதிர்காலம் குறித்த கேள்விகளை கடந்து போகிறார் மணிமார். இந்த 16 ஆண்டுகளில் அவருக்கு கிடைக்கப்பெற்ற விஷயங்களில் செல்வம் செல்வாக்கு பேரு புகழும் மட்டுமல்ல, ஏராளமான தவ புருஷர்கள், சித்த புருஷர்கள் அவங்களுடைய அருளாசி, அனுசரணை, பாதுகாப்பு. மணிமாறனை நாடி பல தவ சீலர்கள் சந்திக்கிறார்கள். மணிமாறனுடைய பாதுகாப்புக்கும் மணிமாறனுடைய தெய்வ வல்லமைக்கும் கட்டி காவந்து பண்ணக்கூடிய சக்திகளாக அவர்கள் அருகிலிருந்து அருளாசி தருகிறார்கள். மணிமாறன் சொல்றாரு, ஒரு சவத்தை எடுத்து, அதாவது அவருடைய பாணியில் சொன்னால் ஒரு பிரசாதம், அதை அடக்கம் செய்து அதிலிருந்து அதற்குரிய அந்த சடங்கு சம்பிரதாயங்களை பரிபூர்ணமாக செய்து வெளியே வர்றதுங்கிறதே 1 ஆண்டு விஷயமாக இருக்குங்க. நாம் வந்து இது போன்ற யாருமற்ற அந்த அனாதை நிலையில் இருக்கிற அந்த பிரேதங்களை அடக்கம் செய்கிற போது அந்த ஆத்மாக்கள் நம் மீது மிகுந்த அன்பு கொண்டு விடும். இப்படி ஒரு உன்னத உயர்ந்த நிலையில் இருக்கிறான இந்த புள்ள, இவனுக்குள் குடிகொண்டிருக்க இந்த ஆன்மா அப்படின்னு மகிழும். நம்மளை விட்டு பிரிய மனம் இல்லாமல் நம்ம கூட பயணிக்க ஆரம்பித்து விடும். நம்ம கூட இருந்து நமக்கு என்ன செய்யும், ஏதாவது நன்மை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே கிடக்கும். அது நமக்குள் வீற்றிருக்கிற இந்த ஆன்மாவுக்கு பெரும் இடையூறாக இருக்கும். இந்த மனோநிலையில் சித்த பிரம்மம் ஏற்படலாம், மனப்போராட்டம் ஏற்படலாம். நான் இதுகாரம் இன்றைக்கு தேதி வரைக்கும் 1985 அடக்கங்கள் செய்திருக்கிறேன், அத்தனையும் ஆவணப்படுத்தப்பட்டு என்னுடைய அலுவலகத்தில் இருக்குது. ஏன்னா அரசாங்கத்துக்கு என்றைக்கு நம்ம பதில் சொல்லணும், அரசு அனுமதியோடு செய்யப்படுகிற விஷயம், அதனால் எந்த காலகட்டத்தில் யார் என்ன அப்படின்னு ஒரு விவரம் வேணும்னா எல்லாம் விவரப்படுத்தப்படுது. சில பேர் என்ன நினைப்பாங்க, மணிமாறன் எல்லா இடத்துக்கும் கேமராவோட தானே போகிறாருன்னு நினைப்பாங்க. அது அது அல்ல. என்னை பதிவு பண்ணுவதை விட என் பணிகள் பதிவு செய்யப்பட வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது மட்டுமல்லாது இந்த சமூகம் எப்பயுமே நன்மைகளை அவை தானாக வந்து பதிவு செய்யாது, ஒருவனுடைய பலவீனங்களை தானாக வந்து பதிவு செய்துடும். ஆனால் ஒருவன் செய்யக்கூடிய புண்ணிய விஷயங்கள் இருக்குல்ல, அதை பதிவும் செய்யாது, எவ்வளோ சீக்கிரம் மறந்து விட முடியுமோ மறந்தும் விடும். இந்த கலிகாலத்தில் சமூகத்தினுடைய நயவஞ்சக நிலையை கருத்தில் கொண்டு தான் என்னுடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் நான் கையோட பதிவு செய்து கொண்டே வரேன். நாளைக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு யார் வேணாலும் என்னை கேள்வி கேட்கலாம். நான் செஞ்சது இதுதான்டான்னு சொல்லிட்டு போக முடியும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த பதிவுகள் எப்பயுமே என் கூட இருக்கு. இந்த மாதிரியான இந்த ஆத்மாவோடு நாம் பயணப்படுற இந்த பணி இருக்க, கரணம் தப்பினா மரணம் மாதிரி. வருடத்துக்கு ஒரு முறை இவர்களுக்கு வந்து ராமேஸ்வரத்திலேயோ காசியிலேயோ பிண்டம் கொடுத்து சில சடங்கு சம்பிரதாயங்களை நாம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது ஒரு இதோ ஒரு விளம்பர நடைமுறை மாதிரி போயிட முடியாது. இன்றைக்கி நான் இதை அடக்கம் பண்ண அதை அடக்கம் பண்ணேன்னு போயிட முடியாது. இதனுடைய தொடர்ச்சி வந்துடும். இதுக்கான விஷயங்களை வந்து நாம் எப்பயும் கண்ணுங்கருத்துமாக செய்ய வேண்டிய கட்டாயம் இதில் இருக்குது. சில பேர் இதை வந்து இது மாதிரி இந்த ஆத்மாக்கள் நம்மை நாடி மிகுந்த அன்பொழுக நாம் கேட்காமல் கூப்பிடாமல் நம்ம கூட வந்து நிற்கிது இல்லையா, இதை இந்த இடத்துல என் குரு சொன்னார், இப்படி பல உன்னத ஆத்மாக்களுடைய செல்வாக்கு உன்னை சூழ்ந்து விடும், சார்ந்து நிற்கும், உன்னிட்ட வந்து கேட்கும், உனக்கு ஏதாவது நான் உதவி செய்யணுமா
கைமாறு செய்யணுமான்னு கேட்குண்டா, தீய முடிவுக்கு உள்ள போயிடக்கூடாது. இந்த ஒரு அல்ப புத்தி ஏற்பட்டு இதை வசியம் பண்ணி அதை ஏவலாமா இதை ஏவலாமான்னு அப்படியெல்லாம் சிந்தித்து விடக்கூடாது என்பதெல்லாம் கூட எனக்கு என் குரு அன்றைக்கே சொல்லி கொடுத்தார். இந்த பயணத்தில் ஒரு பரிசுத்தமான ஒரு ஆத்மாவாக நீ நடைபோடணும். நீ ஆசைப்படுற இந்த உலகத்தில் உலகம் கண்டு மயங்குற எதுவாக இருந்தாலும் உனக்கு நான் ஒரு பிச்சையை போல் தூக்கி போடுவேன். நீ எதுக்கும் சலனப்பட்டுடாது. உனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும்டா. உன் கர்மாவை சரிவர ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருன்னு சொன்னார். அதைத்தான் நான் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வரேன். மிக மிக கவனத்தோடு என் வாழ்க்கையை நான் நகர்த்தி கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு பழுதும் வந்துவிடாமல் பார்த்து கொள்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக மணிமாறனுடைய வாழ்க்கைக்குள்ளே பயணிக்கிற போது நமக்கே ஒரு பரவசம் நிறைந்த ஒரு அனுபவங்களாக அமைந்திருந்தது. அன்பர்களே, இந்த மணிமாறனுடைய பல்வேறு அனுபவங்களை இந்த இடத்துல அடியன் விருப்பத்தோடு பகிர்ந்து கொண்டதற்கு ஒரு பிரதான காரணமே தொப்பியம்மா தான். தொப்பியம்மா மட்டும் ஏன் இந்த மணிமாறனோடு இவ்வளவு பாசமாக இருக்காங்க, அன்பாக இருக்கிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்காங்கன்னு பலரும் கேட்குறீங்கல்ல, அதுக்காக தான் மணிமாறன் யாருங்கிற ஒரு விவரத்தை இன்றைக்கு இந்த இடத்துல நான் பகிர்ந்து கொள்ள நேர்ந்தது. இல்லைன்னா கூட இது இவ்வளவு சீக்கிரம் நான் இதை பகிர்ந்திருக்க மாட்டேன். இன்றைக்கு சமூகத்தில் வந்து அன்னதானம் போடுறேன் அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா 10 பேர் பணம் கொடுத்துருவான். அல்லது அன்னதானம் போடுற இடத்துல உங்கள் கையால் அந்த சாப்பாடை கொடுங்கன்னா கொடுப்பான். நான் இன்னைக்கு ஒரு அனாத பணத்தை எடுத்து அடக்க பண்ண போகிறேங்க, ஒரு கை பத்தில் ஒரு பக்கம் தோலை நீங்கள் வந்து பிடிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டா எத்தனை பேர் வருவான்? வரமாட்டான். பல சங்கடங்கள் இருக்குது. ஒரு இடுகாட்டில் போய் ஒரு உடலை அடக்கம் செய்யணும் அப்படின்னா அதனால் நமக்கு என்ன உபத்திரம் வரும், அதில் ஏதாவது வியாதி வந்துடுமா, ஒட்டிக்குமா, தொத்திக்குமா, இல்லை தோஷம் வந்துருமா, எத்தனையோ இருக்குது. அதனால் யாரும் உடன் வந்து உதவ மாட்டாங்க. அப்படி உதவணும்னு நினைக்கிறவங்க அரிதிலும் அரிதாக இருப்பாங்க, பணம் வேணால் கொடுப்பாங்க. ரொம்ப மழையாக இருக்குங்க, 2 குழி வெட்டுனா ராத்திரி 12 மணி ஆகுது, ஒரு பாடி ஹாஸ்பிட்டலில் இருக்குது, யார் என்னன்னு கேட்குறாங்க, போலீஸ் ஃபோன் பண்ணியிருக்கு, வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். எத்தனையோ நெருக்கடிகள் இருக்கும், எத்தனையோ சங்கடங்கள் இருக்கும். இந்த சேவை செய்வது என்பது பெரும் சேவை, அது போராட்டம் மிகுந்த ஒரு சேவை. எந்த விதமான அச்ச உணர்வுக்கும் அப்பாற்பட்டு செய்யணும், கூச்ச உணர்வுக்கு அப்பாற்பட்டு செய்யணும், தோஷங்களால் பிடித்து விடுவோமோ என்கிற எதிர்கால அச்சமற்று செய்யணும், ஏராள விஷயங்கள் செய்யணும். இதெல்லாம் செய்யணும்னா மன தூய்மை மிகுந்திருக்கிறவனும் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாதவனும் தான் இதெல்லாம் செய்ய முடியும். அதுலேயும் மணிமாறன் இதுவரைக்கும் செய்த பணிகள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னமும் எதிர்காலத்தில் எண்ணற்ற விஷயங்களை அவர் செய்யக்கூடிய நிலையில்தான் இறையாற்றல்கள் அவரை வழிநடத்தும்னு நாம் நம்புவோம். அடியனும் மணிமாறனும் பேசிய பல உரையாடல்களிலிருந்து சில பகுதிகளை மணிமாறனுடைய சொல் வடிவம், பேச்சு வடிவம் எப்படி இருக்கும், அவர் எப்படி அந்த உணர்வுகளை என்னோட பகிர்ந்து கொண்டாருங்கிறத நீங்களும் அனுபவிக்க வேண்டுமேனு இந்த வீடியோடு இணைத்திருக்கிறேன். அவற்றையும் கேட்டு மகிழுங்க. நன்றி. ஹலோ சுவாமி, பேசுங்கப்பா. நல்லா இருக்கீங்களா சுவாமி? வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். நல்லா இருக்கேன்பா. நான் நினைக்கிறேன்பா, திரும்பவுமே உங்களை நினைக்கிறேன்பா. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம் சாமி. சாமி, இந்த அடியோ பிச்சைக்காரனே நீங்க நினைக்கிற ரொம்ப மகிழ்ச்சி சாமி. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து சாமி, ரொம்ப சந்தோஷம் சாமி உங்ககிட்ட. இல்ல, என்ன இந்த பிச்சைக்காரையும் இல்ல இல்ல சாமி, இத ஒண்ணுமே இல்ல சாமி, எல்லாம் பகவான் சாமி. நம்ம கிட்ட ஒண்ணு அவன் ஆட்டி வைக்கிறான், நம்ம ஆடுறோம் சாமி. இருக்கட்டும், அந்த ஆட்டி வைக்கிறதுக்கு அவன் ஆளை தேர்ந்தெடுத்திருக்கான்ல, அதுதானே முக்கியம். இப்ப நான் தீட்சி எடுத்ததால என்னுடைய முதல் குரு கொடுத்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பிச்சை எடுத்துதான் வாழணும்னு சொன்னாரு சாமி. இன்னைக்கு கூட டெய்லியும் ஒரு வேலை போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டே அவனு சார், கம்பல்சரி. இன்னைக்கு ஒரு வேலை போய் பிச்சை எடுத்து சாப்பிடறேன். இன்னைக்கு ஏன்னா ஒரு டீ கலை போய் பிச்சை எடுத்தேன், இல்லைன்னா சாப்பிட்ற இடத்துல எனக்கு என்ன பிச்சையா போட்டு வேணுவாங்க, எங்கேயும் போட ஃபைனல் எங்கன்னா ஒரு இடம் யாருன்னா ஒரு பணம் பிச்சை வாங்கி ஆகணும். 16 ரோஜும் அது கம்பல்சரி பண்ணிட்டு தான் இருக்க டெய்லியுமே. ஒரு நாள் நான் பிச்சை எடுத்து ஆகணும், ஒரு நாள் கூட பிச்சை எடுக்காத போனா அது தோஷமா மாறிடுன்ட்டாரு. அதனாலே நான் பிச்சை தான் எடுத்தேன். ஏன்னா குடுக்கணும்னா கூட பிச்சையா போட்டு எடுப்பாங்க, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு எடுக்கும்.
அப்ப அவங்களுக்கு நமக்கு பணம் பொறுத்த அளவு எனக்கு உண்மையா சொல்றது அடிப்படை தேவைதான். பட் அது வாழ்க்கையில சுவாமி எனக்கு அதை நோக்கி வரல. ஆனா நான் எங்க அப்பா ஒரு வாக்கு சொன்ன, அவர் படிக்காதவர்தான், வாழ்வதுக்கு அர்த்தம் வாழ்ந்ததுக்கு அடையாளம் வேணும். இந்த பூமியில பிறந்துட்டு அந்த பிரபஞ்சம் எல்லாம் குடுத்துச்சு, பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன குடுக்கறோம் பாத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஆக மொத்தத்துக்கு நம்மளால முடியும். ஏன்னா மகானுகளுக்கு எல்லாம் செய்து நம்ம ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். நானே ஒரு பாவி, இந்த பாவிக்கு நீ ஒரு ஒரு தயவு கொடுத்துருக்கீங்க கடவுளை, இதுக்கு மேல நான் என்ன கை மாத்தி போறேன். ஒரு 20 நாளுக்கு முன்னாடி அவன் போய் பாக்குறேன், பாத்துட்டு ஒரு சின்ன கஷ்டம், என்ன ஏன் வாழ்க்கை அப்படி போகுது. இப்ப தீட்சை முடியிற டைம் எனக்கு, இது 16 வருஷம் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். பல சங்கடங்கள்ல இந்த 16 வருஷம் நான் டேலி பண்றது வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு பல சங்கடங்கள் கொடுத்துட்டே இருக்குது. ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. குருஜி என்னன்ட்டாரு, இந்த கர்மத்தை நீ அனுபவிச்சுதான் ஆகணும், ஏன்னா 16 வருஷம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவரு வார்த்தையில சொல்லி ஒதுங்கிறாரு. நீ இதை தாண்டி வரையான்னு பாக்கலாம், இதுக்கு மேல நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. இவ்வளவு தேடுதல வந்து இவ்வளவு விஷயம் கத்து கொடுத்து செயல்படுத்த கையில எல்லாத்தையும் கொடுத்து எதையும் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி கடைசி டைம்ல என்ன ஏன் இவ்வளவு சோதனை கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அம்மா காலடியில உட்காந்துன்னு அந்த அம்மா வந்து நம்ம இதுல ராகினி கெஸ்ட் ஹவுஸ் இருக்காங்க, காலடி உட்காந்து ரொம்ப மனக்கவலைல என் கண்ணில் தண்ணி வருது. நான் அடுத்து நிக்கிறேன், சரி மனக்கவலை ஆயிரங்கள் இருக்கு, சரி நான் யாருக்கிட்டையும் சொல்ல முடியும், எனக்கு 27 குருமா இருக்கிறதுனால நீ தாயா இருக்க, உன் தாய்க்கு தான் மகனுடைய வழி என்னன்னு தெரியும், நீ இந்த உலகத்துக்கு என்ன காட்டுனே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு சரி கொஞ்சம் கழிச்சு திரும்பி முகத்தை பாக்குறேன், அவங்க அழுகுறாங்க, அவங்க கண்ணு தண்ணி வர, ஐயோ ஐயோ நான் சொல்ல பார்த்தா நீ வேற என் கஷ்டத்தை நான் உங்ககிட்ட உன் காலடியில போட்டு வந்து அழுவான், நீ எதுக்கு அழுகுற, அதெல்லாம் அழுவா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு மன கவலை நான் போய் யாருக்கிட்ட சொல்ல முடியும், இதெல்லாம் போய் வெளிப்படையா சொல்ல முடியாது யாருக்கிட்டயும், சில பிரச்சனைகள் எனக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அழுவாத மாதிரி நான் பாத்துக்கிறேன், நான் போறேன் என்ன வெறுங்க எவ்வளோ அனுப்புறேன்னு டக்குன்னு பாக்கிட்டு அந்த காசை எடுத்து என்கிட்ட குடுக்குறாங்க 30 ரூபா கொடுத்துட்டு என்ன சொன்னா எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நீ போட்டுக்கிற செருப்பு எனக்கு கொஞ்சம் கூடுது தயவு செய்து, நான் டெய்லி அந்த செப்பல் வச்சு வழிபாடு பண்ணோம், எப்படி அந்த செப்பல் நீ கிடிவாலாம் வரும்போது போட்டுக்கணும், நீ சுத்தம் போது தன்னுடைய அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் அந்த தரையில தேய்தோ, அதே போல இருக்கிற பிரச்சனைகளும் எல்லாங்களும் எல்லாம் தேயணும் அப்படின்னா செப்பலை எடுத்து என் தலையில இல்ல இல்ல அப்பா டேடி தலையில இருக்கிற டேடி இருக்கிறாங்க டக்குன்னு புடுங்கினாங்க. அப்ப நான் சொன்னேன் டேடி உன் தலையில இருக்கிறாங்க டக்குன்னு புடுங்கிட்டாங்க, நான் தலையில எடுத்து உச்சந்தலையில வைக்கிறேன் டக்குன்னு கையில புடுங்கிட்டு, சரி இந்த செப்பல் வைக்கிறது கூட நான் தகுதி இல்ல அவ்வளவு தகுதி இல்லாத நான் ஆயிட்டுனா அப்படின்ட்டு இல்லமணி அப்படின்ட்டாங்க, பேசிட்டு அப்படியே வந்துட்டேன். திரும்பி 10 நாள் கழிச்சு போயிட்டு பாக்குறேன், அந்த செப்பலை எடுத்து நீ அன்னைக்கு கேட்டல இன்னைக்கு நான் தரேன், என்னைக்கு நான் உன் கூட இருப்பான் செருப்பு எடுத்துக்கணும் எடுத்து மடியில் கொடுக்குறாங்க சாமி, அந்த போட்டுக்கிற செப்பல் எடுத்து நான் என்னைக்கு உன் கூட இருப்பான் செருப்பு எடுத்து கையில கொடுக்குறேன், இதா வச்சுக்கோ, நான் கேட்கறேன் அவங்க கூட கவலைப்படாத அழுவாது ஏன் அழுகுற தெளிவா பேசுறாங்க, எதுக்கு அழு இல்ல நான் சொல்ற முடியலத்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஓடுது உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, நீ ஆன்மீகத்துல இருக்க ஆன்மீகன்றது எல்லாருமே சாதாரண ஆன்மீகன்றது ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்லதா நெருப்பு, அதை தாண்டி வெளிவரது ரொம்ப கஷ்டம், தாண்டி வந்துட்டானா அது கூட ஒரு பிரபஞ்சத்துல எல்லாத்தையும் ஜெயிச்சுக்குவான், ஆன்மீகம் அவ்வளவு ஒரு இதா இருக்கு, இது தேடுதல் இது சாதாரண விஷயமா, இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டதே புரோஜனம் இல்லாம போயிடுமே, நொடியில காலி பண்ணிட்டு போயிடுவாங்களே என்னப்பா அப்படிலாம் எடுத்து நீ கவலை நான் இருக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்ட்டு அந்த காசை தேர்ந்த எடுத்து தலையில தெளிச்சு முதுகு தட்டுறாங்க, என்ன 3 வாட்டி முதுகு தட்டினோடனேதான் எனக்கு அந்த 6 ரூபா மேலே ஏது உச்சந்தலையில என்ன ஒரு 1 மாசம் பாத்தீங்கன்னா ஏதோ சக்கரம் சுத்தர மாதிரி இருக்குது, என்ன நடக்குதுன்னு எனக்கே புரிய மாட்டேன் சாமி, இன்னைக்கு நான் உயிரா இருக்கிறேன் நல்லா இருக்கேன்னா 2000 பிரசாதம் அந்த அந்த சித்த புருஷதான் இன்னைக்கு அவங்க போட்ட பிச்சை தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்க இந்த செயல் செய்யிட்டு நான் காரணம் இல்ல அருணாசல ஈஸ்வரன் அந்த ஆன்மாதான், ஏன்னா அந்த மயானத்துல போய் அவ்வளவு பெரிய சுடலை பகவான் இருக்கிற இதுல ஒரு ஆன்மா எடுத்து பண்ண முடியுமா சுவாமி? கண்டிப்பா. ஆனா இந்த வாட்டி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேலூர்ல ஒரு 6 பிரசாதம் நல்ல எடுக்க பண்ற சுவாமி, 11 அடியில நல்ல நாகம் சுவாமி, பெரிய நாகம் சுவாமி, 11 அடியில நீட்டு நல்ல தொட்ட பேசிக்கிது சுவாமி, நல்ல வைரம் வாங்கி மறிக்குது சுவாமி, குழி நான் திட்டு எல்லாம் வல்லாம் வெட்டி பிரசாதம் வைக்கணும் எங்கன்னா வந்துச்சுன்னு தெரியல, அந்த புதா இருந்த சல்லுன்னு வந்து குழி சுத்துது சுவாமி, அந்த நாகம் 5 குழி ஒரே அடியே சுத்துது, சுத்தி வருது சுவாமி, யாரும் அடிச்சுக்காதீங்க தயவு செய்து, அது வந்த வேலையை பாத்துட்டு அது போட்டோம், அது ஆம்பால்ல அது ஒரு ஆன்மா, அது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கு, முடிஞ்சுதான் கல்புறம் வைங்க தொந்தரவு பண்ணாதீங்க, அது விடுங்க அது போயிடும், நம்ம பேசுறது கூட அது காதுக்கு அது ஒரு ஜீவன் தான் அதெல்லாம் கேட்கும்,
விட்டுடுங்கன்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேண்டிய மனசார சுவாமி நீ ஒரு ஜீவன் நான் ஒரு ஜீவன் இந்த மாதிரி நல்லெடுக்க மாட்டேன் நீ எங்க இருந்தாலும் உன் பிளஸிங் வேணும் சுவாமி உங்க இடத்துல தான் நான் வந்திருக்கேன் ஏன் நீ இருக்கிற இடத்துக்கு தான் நான் வந்துட்டேன் அப்படி தெரியாத அறியாத என்ன தவறு பண்ணிருந்தேன் நான் மன்னிச்சிடு சுவாமி நான் இது நல்லபடியா முடிச்சுட்டு போறேன் உன் அருள் ஆசிரியனை கொடுக்கணும்ன்றா அது காது கொடுத்து கேட்டுட்டு ஒதுங்கி போகுது சுவாமி அப்ப எவ்வளவு அறிவு பாரு கண்டிப்பா ஏன் அது நினைச்சிருந்தா நம்ம என்ன வேணா பண்ணலாமே நொடி போனதுல கண்ண மூடி என்ன வேணா செய்யலாமே அப்ப ஒரு விஷயம் எங்க ஒரு விஷயம் பிரபஞ்சம் நம்மள வந்து நோட் பண்ணிட்டு இருக்குது அப்ப நம்ம அது கொஞ்சம் கவனத்தோட செய்யும் போது எந்த விதமான எனக்கு இப்ப கூட எந்த விதமான விருப்பம் ஆசை எதுவுமே இல்ல சுவாமி தெரியாத ஆளு இல்லை யாருக்கும் போக போன் பண்ணி பிச்சு இன்னைக்கு பிச்சு எடுத்துதான் சுவாமி நான் ஒரு ஒரு நாள் சாப்பிடுவேன் பிச்சு எடுத்துதான் ஒரு ஒரு நாள் வாழ்த்து ஓட்டுவோம் சுவாமி நல்லா எல்லாம் அம்பாளாருல உங்களுடைய ஆசீர்வாதம் சுவாமி உனக்கு எல்லாம் நிறைஞ்சிருக்குப்பா என்ன பண்ணி உயர்ந்த நிலையில இருக்கிறப்பா நீ வந்து அதாவது தன்னடக்கம் தான் மேலும் மேலும் சாமி என்ன சீரியஸா சொல்றேன் அந்த வாழ்க்கையில நான் தாய் கருவூரில என் தந்தை கொடுத்த உயிர் பிச்சை சுவாமி எனக்கு ரெண்டாவது என் தாய் 10 மாசம் உடல்ல கொடுத்து அவன் ரத்தத்தை புரிஞ்சு பாலாக்கி 3வது பிச்சை கொடுக்குற உணர்வும் 4வது பிச்சை கொடுத்துறான் 5வது ஆன்மா பிச்சை கொடுத்துறாங்க நான் வாங்கிட்டு வந்ததே பிச்சை தானே சுவாமி எனக்கு எது சுவாமி நடந்த நான் போட்டு எதுவுமே எனக்கு இல்லையே சுவாமி இந்த வாழ்க்கையில இப்ப நான் பக்தியே பிச்சை தானே சுவாமி எடுக்கிறேன் ஞானமும் பிச்சை தானே எடுக்கிறேன் முக்தியும் பிச்சை தானே எடுக்கிறேன் நான் என்னத்த நான் ஒத்துக்கணும்னா ஆகணும் இல்ல நான் எதை போய் சமாதானம் பண்றது இதெல்லாம் நான் பிச்சை தானே கேக்குறேன் குருன்னு கேக்குறேன்ல என்ன தகுதியில நான் கேக்குறேன் அப்ப இது எல்லாமே நான் பிச்சை தானே சுவாமி இது எதுவுமே எனது இல்லையா சாமி ஒருத்த குடுக்கொடுத்தானே சுவாமி ஒருத்த குடுத்தாவே பிச்சை தானே சுவாமி சரிப்பா நான் ரொம்ப நிறைவா இருக்கு நான் என்ன சொல்றேன் நல்ல ஒரு அதாவது இதுதான் ஞானத்தினுடைய உயர்ந்த நிலை அது வந்து உன் வாழ்க்கையில வந்து ரொம்ப அனுபவங்களாலேயே அது வந்து அந்த ஞானம் உனக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம பெரிய உங்க ஆசீர்வாதம் இதெல்லாம் வந்து பல ஆண்டுகள் தவம் இருந்து பெற வேண்டிய ஞானம் இந்த உலகத்துல வந்து பல ஆண்டுகள் வாழ்ந்து போராடி பெற வேண்டிய ஒரு ஞானம் அது வந்து உனக்கு இந்த குறைந்த வயதுல கிடைச்சிருக்கு உலகத்தினுடைய ஒரு சூட்சம தத்துவங்களை நீ ரொம்ப எளிதா சொல்லிட்ட என்ன அந்த அளவுக்கு புரிஞ்சு இருக்கிற இதற்காக தான் ரொம்ப பேர் பெரிய பெரிய படி படிச்சுட்டு கிடக்குறான் பிச்சைக்காரன் என்னன்னே தெரியல சாமி எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க சாமி சித்திர வாழ்க்கை சித்திரவாத வாழ்க்கை நான் நேரடியே பார்த்து நிக்கிறேன் அதனால இவங்கிட்ட என்னன்னா மக்களுடைய புத்தி வக்கர புத்தி நல்லது ஆனா உன்னை பிரபஞ்சம் ஒரு நல்ல விஷயத்துக்காக தயார்படுத்திருக்கு சிவகர்மியுக்கு தீட்சி எடுத்தனும் அகோரி பாபாட்ட அன்னில இருந்து எல்லாத்தையும் நிச்சு நிதாது பண்ணே நிக்கணும்னு சொன்னாரு சுவாமி தாய் தந்தையை தவிர அந்த பட்டு கூட இருக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் சார் வீட்டுக்கே போக கூடாதுன்னு சொல்லிட்டேன் சார் மாசத்துக்கு ஒரு நாள் தான் வீட்டுல போய் பார்ப்பேன் அப்பா அம்மா தேவையான அடிப்படை உதவியெல்லாம் பண்ணணும் யாரோடையும் பிள்ளை எப்படி என்டர் ஆக மாட்டேன் பாதி நாள் என் வாழ்க்கையில 30 நாள்ல மந்த்லி 30 நாள்ல 10 நாள் சுடுகாட்டுல இருக்கணும் சுவாமி நான் கம்பல்சரி 10 நாள் சுடுகாட்டுலதான் இருப்பேன் சுடுகாட்டுல என்ன வேலைன்னா இந்த மாதிரி ஆதரவு திட்டம் பிரஸ் அடக்க மாட்டேன் தமிழ்நாடு முழுவதும் இருப்பாது எங்க இருப்பேன் எந்த சுடுகாட்டுல இருப்பேன் எனக்கு தெரியாது ஆக மட்டும் சுடுகாடு மயானத்துல தான் இருப்பேன் மீதி இருக்கிற 10 நாள் சித்தரோட சுத்துவேன் சித்தர் மகான் யோகி ஆன்மீகவாதியோட 10 நாள் சுத்துவேன் மீதி இருக்கிற 10 நாள் அந்த கமர்ஷியலா இருக்காங்க பாருங்க அரசியல்வாதி விவிஏபி அவங்களோட சுத்துவேன் என்னுடைய வாழ்க்கைய மாசம் 30 நாள் தனித்தனியே பிரிச்சு கொடுத்தாரு இன்னைக்கு இவங்களோட தான் இருக்கணும் இதெல்லாம் பகுத்து ஆராயணும் இதெல்லாம் பகுத்து ஆராய்ஞ்சி எது தெளிவுபடுதுன்றது அதை தெரிஞ்சுக்கணும் அப்ப நான் சொன்ன அவர் எங்கிட்ட கேக்குறாரு நானே யாருன்ற கேள்வி தானே எங்கிட்ட கேட்டேன் நானேன்ற கேள்விக்கு பதில் உங்ககிட்ட இது அதை நீ கண்டுபிடிச்சிட்டு வான்னு அதுதான் சார் 16 வருஷமா நீங்க நான் சன்னியாசி வாய்க்கிறேன் ஏன் சாமி எடுக்கணும் நீங்க பிரம்மச்சாரியம் எடுக்கணும் அந்த 16 வருஷம் எல்லாத்தையும் எடுத்து நீங்க அதான சொல்றாரு இத இந்த பைனல்ல பக்கம் அடையும் போது தானே அவனுக்கு முழுமையா தெரியும் அதே போல எல்லாத்தையும் கொடுத்தாரு சுவாமி எனக்கு பேரு புகழ கொடுத்தாரு பணங்காசு கொடுத்தாரு என்ன சொல்றது பேக்ரவுண்ட் கொடுத்தாரு சுவாமி நீங்க இப்ப நான் வாங்குற அவார்டு பிச்சை நான் சாப்பிடுற சாப்பாடு பிச்சை நான் போட்டுக்கிற துணி பிச்சை நான் பேசுற பேச்சு பிச்சை எனக்கு எது சொந்தம் நீங்க சொல்றீங்க இப்ப இந்த உலக வாழ்வுல என்னால எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாத நான் இந்த விஷயம் நான் செய்யறேன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு ஆனா இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல இன்வால் இருக்கு ஆனா இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல அந்த குரு சொல்லுவாரு காமரன் பட்ட தண்ணியா வாழ்ந்துருப்போம்னு சொல்லுவாங்க அப்ப வந்து நம்மள இன்னுமே நானே என்ன இறைவனை இருக்காது டெய்லியா நான் இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்து வேண்டாம் நான் அதாலே இந்த உலக வாழ்க்கையில இருந்தே கொஞ்சம் ஒதுங்கலாம் மக்களே சந்திக்க வேண்டாம் பொதுவாகவே அதுல இருந்து அதாலே நான் பாதி நாள் போனை எடுக்க மாட்டேன் சார் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிடுது கம்மு நிம்மதியா போய் மயானத்துக்கு போயிடுது அங்க போய் துண்டு விட்டு பார்த்தா அவ்வளவு ஆன்மா அந்த ஆன்மாவுக்கு மோச்சம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார் எல்லாங்கோட எல்லாம் பால் தனிமையோட இருக்கு அப்ப வந்து இந்த மாதிரி தொண்டு செய்யணும் போதுதான் எனக்கு இது இன்னைக்கு கண்டினியூவா நான் அதோடைய நோக்கி போயிட்டு இருக்கேன்
நான் அதனால ஒரு ஒரு விஷயம் பார்த்து பார்த்து செய்யுது சுவாமி. ஏன்னா நம்ம இன்னொரு பிறவி எடுக்க போறதில்ல, இந்த எடுத்த பிறவி மிஸ் பண்ணுவானா கரெக்டா பண்ணிட்டு போயிடணும். உங்களுக்கே தெரியும் எவ்வளவு சஞ்சலம் எவ்வளவு பிரச்சனை, எங்க சிக்குவான் எதுல மாட்டுவான்னு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நான் என் குருஜி கிட்ட உங்களை பத்தி சொன்ன சுவாமி, உங்க போட்டு அனுப்பிச்சேன் சுவாமி இந்த மாதிரி சொல்லியிருக்கேன்னே. உங்களை என்ன தெரியுமா சொன்னாரு, காளி சுரூபம்னு சொன்னா அம்மால கூட வச்சிருக்காரா, டே காளிடா என்ன காளி சொன்னா தெரியும், கொல்கத்தா காளி கூட இருக்கிறாடா. நான் எனக்கு எனக்கு வாடி போச்சு சுவாமி. நான் சொன்னேன் நானு சுவாமி கிட்ட தான் சுவாமி பேசுறேன், ஏன்னா என்ன எந்த இது பண்ணானா சாமி கிட்ட பதிவு பண்ணிடுவேன் சுவாமி. ஏன்னா என்னுடைய டோட்டல் இஷ்டி அவருக்கு தான், அவரு தான் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தாரு சுவாமி. ஏன்னா 21 வயசுல வந்து நாங்க அடகம் பண்ணும் போது காசுல பிரச்சனை ஆகும் போது என்னை காப்பாற்றி கொண்டு வந்துரு. அதுக்கு பிறகு எனக்கு அகோரி தீட்சை வந்து அந்த மயானத்துல என்னை ஃபுல்ல நிறுவனமா வச்சு சாம்பல பூழ்த்தி அவர் கையில இருந்த காப்பு போட்டு எனக்கு சிவகர்ம யோகினு எனக்கு தீட்சை கொடுத்தவர். அப்ப சொல்றாரு எல்லாருக்கும் ஒரு ஒரு பேரு சொல்றீங்க, எனக்கு மட்டும் ஏன் கர்ம யோகின்னு வைக்கிறீங்க, நான் என்ன கர்மத்தை பண்ணணும் போது. அவர் சொல்றாரு அப்படி இல்லடா, கர்மத்தால் பாதிக்கப்பட்டவனை கர்மத்தை போக்கும் வயசுறவனே கர்ம யோகி. அவன் கர்மத்தை எடுக்கனே பிறந்தவன்டா, நீ கர்மத்தை எடுத்துதான் ஆகணும். ஒரு மயானத்துல நீ தோட்டி வேலை பாக்குற பார்த்தே ஆகணும்டா, அங்கதான் சிவபெருமான் இருக்கான், அப்பங்கிட்ட போய் வேலை செய்ய போடான்றாரு.